இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூ நெக்லைன் ரவுண்ட் நெக்லைன் அதெல்லாம் நம்ம வந்து தைக்கும்போது நமக்கு வந்து ஃபிளாட்டா வந்து அந்த நெக் ஷேப் வந்து நமக்கு வந்து கிடைக்காது தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படினு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க சோ அதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது கண்டிப்பா இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இப்போ பாருங்க நான் கிராஸ் பீஸ் வச்சு நான் ஆல்ரெடி தச்சு வச்சிருக்கேன் இது நார்மலா எல்லாருக்கும் வரக்கூடிய குறிப்பா பிகினர்ஸ்க்கு வரக்கூடிய பிரச்சனை சோ நம்ம இந்த மாதிரி தச்சிட்டு நம்ம ஃபேப்ரிக்க உள்ள திருப்பும்போது நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும்ங்கிறதுக்காக கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன் இப்போ பாருங்க நம்ம திருப்பும்போது அது வந்து ஃபிளாட்டா வந்து நமக்கு இல்ல இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினா நம்ம இப்படி திருப்பிட்டு ஹெம்மிங் பண்ணுவோம் அப்படிதானே சோ நம்ம ஹெம்மிங் பண்றதுக்கு முன்னாடி ஹெம்மிங்கோ இல்ல ஸ்டிச்சிங்கோ அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்றப்போ தெரியுமா அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட போறோம் ஆனா என்ன செய்ய போறோம் அப்படினா உங்களோட ரைட் ஹேண்ட்ல மிடில் finger எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க தக்கும்போது துணி வந்து ஆட்டோமேட்டிக்கா footer தாண்டி வெளியில வரும் தச்சிட்டே வெளியில வரும் நீங்க என்ன செய்யணும் அப்படினா அந்த மிடில் finger வச்சு நீங்க footer-அ பார்க்க அதாவது உங்கள பார்க்க தச்சு வெளியில வர துணியை உங்கள பார்க்க நீங்க வந்து தள்ளணும் அப்படி நீங்க ஆட்டோமேட்டிக்கா தள்ளும்போது துணியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா wrinkles வரும் சுருக்கம் வரும் அந்த சுருக்கம் வந்து நீங்க ஃபுல்லா தச்சு முடிச்சிட்டீங்க அப்படினா அந்த சுருக்கமே உங்களுக்கு neck shape வந்து கரெக்ட்டா வந்து திருப்பி கொடுத்துரும் அதனால அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மிடில் finger வச்சு உங்கள பார்க்க வந்து தள்ள சொல்றோம் நீங்க ஆல்ரெடி தச்சிட்டீங்க எனக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குனா நீங்க ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங்க்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடுங்க அப்படி இல்ல நான் இதே மாதிரி இப்போதான் செய்ய போறேன் அப்படினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங்க இந்த மாதிரி போடும்போது கரெக்ட்டா நீங்க போட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு இப்போ லைட்டா நீங்க ஒரு ஸ்டிச்சிங் போட்டாலும் சரி இல்ல ஹெம்மிங் பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் இப்போ பாருங்க எவ்வளவு ஃபிளாட்டா வந்து அந்த நெக்லைன் வந்து நமக்கு இருக்கு அப்படினு சொல்லி சோ ரொம்ப சின்ன டிப் தான் இது ஆனா இத நீங்க தக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு நெக்லைன் வந்து வரும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லா பிசினஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க